அண்மை காலமாக வகுப்புவாத வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன ராமநவமி மற்றும் அனுமன் ஜெயந்தி கொண்டாட்டத்தின் போது வட மாநிலங்களில் பல பகுதிகளிலும் இருதரப்பினரிடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது வகுப்புவாத வன்முறை சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் தலைவர் காந்தி திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் மேற்குவங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி உள்ளிட்ட பதிமூன்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டறிக்கை வெளியிட்டனா் நாட்டில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பாதுகாக்க இணைந்து செயல்பட்டு பிரித்தாளும் சூழ்ச்சியை முறியடிப்போம் என தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர் இந்நிலையில் பாஜக அல்லாத எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டை கூட்டி இப்போது நாட்டில் நிலவும் அசாதாரண நிலவரங்கள் பற்றி ஆலோசிக்க திட்டமிடப்படுவதாக சிவசேனா மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் வேலையில்லாத பிரச்சினை பணவீக்கம் ஒன்றிய புலனாய்வு அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவது பல்வேறு சமூகங்களிடையே பகையை மூட்டிவிட நடக்கும் முயற்சிகள் ஆகியன குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார் ராமநவமி மற்றும் அனுமன் ஜெயந்தி ஊர்வலங்கள் இதுவரை அமைதியாக நடத்தப்பட்டன என்றும் ஆனால் நடப்பு ஆண்டு விரைவில் தேர்தல் நடைபெறவிருக்கும் மாநிலங்களில் திட்டமிட்டு வன்முறை அரங்கேற்றப்படுவதாக சஞ்சய் ராவத் கூறியுள்ளாா் தேர்தல் ஆதாயத்திற்காக பாஜக திட்டமிட்டு வன்முறையை தூண்டிவிடுவதாக சிவசேனா ஏற்கனவே குற்றம் இருந்தது குறிப்பிடத்தக்கது